This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. சீக்கிரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும், போராட்டத்திற்கு முடிவு வரும், உங்க நெருக்கத்திற்கு முடிவு வரும், இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தைக்கு முடிவு வரும், இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற கலக்கத்திற்கு முடிவு வரும். எப்போ இது ஆகும், எப்போ இது நடக்கும், இன்னும் எவ்வளவு நாட்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை காண செய்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த மாதங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். விசேஷமாக இந்த கொரோனா கொள்ள நோயின் காலத்தில், ஊரடங்கு காலத்தில் எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ போராட்டங்கள், அதுக்கு மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம் தேவைகளை சந்தித்து நம்ம கூட இருந்து நம்மை தைரியப்படுத்தி அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சூழ்ந்திருக்கிற காரியத்தை குறித்து கலங்காதுங்க. இன்னும் எத்தனை காலம் இந்த பாடுகள், இன்னும் எத்தனை காலம் இந்த சூழ்நிலை, எப்போ எல்லாமே நார்மலுக்கு வரும் என்ற ஒரு எண்ணம் சிந்தை எல்லாருக்குள்ளுமே காணப்படுகிறது. இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி உங்களுக்கு நான் என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று காத்திருந்த போது ஆவியானவர் தெளிவாய் பேசின ஒரு காரியம், ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை சந்தித்து ஆசீர்வதித்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் ஒரு முறை தேவன் அதை உறுதிப்படுத்தும்படியான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். லூக்கா 18:7-8 வசனங்களை பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதாவது சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் எல்லா தீமைக்கும் முடிவு வரும். சீக்கிரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும், போராட்டத்திற்கு முடிவு வரும், உங்கள் நெருக்கத்திற்கு முடிவு வரும், இன்றைக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற நிந்தைக்கு முடிவு வரும், இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற கலக்கத்திற்கு முடிவு வரும். எப்போ இது ஆகும், எப்போ இது நடக்கும், இன்னும் எவ்வளவு நாட்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குரியது என்று விசுவாசிக்க வேண்டும். அது எனக்குரியது என்று நானும் விசுவாசிக்கிறேன். ஆகவே சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் மாறி நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் கட்டளையிட போகிறார் என்பதை விசுவாசிக்கணும். ஆனால் இந்த காரிய சீக்கிரத்தில் நடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். என் பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூணு காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணி சீக்கிரத்தில் அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரத்தில் ஆண்டவர் தன் அற்புத வல்லமை வெளிப்படுத்த போகிறா, அற்புதம் நடக்க போகிறது நாம் விசுவாசிப்போம், சரியா? அப்போது முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் முதலாவது எதிர்பார்க்கிற காரியம். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எங்க வீட்டுல மனைவி பிள்ளைகள் எல்லாருமே நல்லா ஜெபிக்கிறாங்க, அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறாங்க அப்படிலாம் சொல்றோம்ல. ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, என் மகனே நீ ஜபம் பண்றியா, என் மகளே நீ ஜபம் பண்ணுகிறியா, உன் ஜபத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்காக ஒரு காரியத்தை செய்யணுமானா நாம் ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? நீ என்கிட்ட கேளு, நீ என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணு. வீட்டில் பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, வியாதியில் கஷ்டப்படுகிறியா, உனக்கு பிஸ்னஸில் பிரச்சனையா, அல்லது சூழ்நிற சூழ்நிலையில் போராட்டமா, தடைகளா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன போராட்டம்னா, எதில் உனக்கு அற்புதம் செய்யணும், எதில் உனக்கு நியாயம் செய்ய வேண்டும் நீ கேட்கணும். இல்லை ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, அப்படியா இல்லை? அவருக்கு எல்லாமே தெரியும், உண்மைதான். அவர் எல்லாம் தெரிந்த தேவனாக இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீ ஜபம் பண்ணணும், நீ கேட்கணும் என்பது தான். 10:51 வாசித்தீங்கன்னா, இயேசு எரிகோ வெளியே போகும்போது ஒரு குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. பிறவி குருடன் இயேசுவிடத்தில் அவனை கொண்டு வர்றாங்க. அவன் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறான்? நமக்கே தெரியும், கண் பார்வை வேண்டும், அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறான். எல்லாருக்குமே தெரியும். இப்போ இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வாட் யூ வாண்ட் மீ டு டூ, என்னை கூப்பிட்டல, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. தெரியாதா இயேசுக்கு? அவன் எதை கூப்பிட்டான்னு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவன் வாய் திறந்து கேட்கணும். ஒரு குழந்தை கேட்கும்போது தகப்பனுடைய உள்ள மகிழும். குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சாலும் அந்த தகப்பனுக்கு அவனுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் கேளு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மலையாள மொழியில் சொல்லுவதை கேட்டு தகப்பனுடைய உள்ள மகிழ்வதை போல, ஆண்டவரே நான் உடைய பிள்ளை, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவுடைய உள்ள மகிழுகிறாரு. என் மேலே விசுவாசம் வைத்து என் மகன் என் மகள் கேட்கிறாள் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அதனால தான் நம்முடைய ஜபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபிக்காதனால் தான் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஜெபிக்காததுனால, குறிப்பிட்ட காரியத்திற்காக விசுவாசத்தோடு கேட்காதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பாருங்களேன், ஓசூரில் இருந்து ஒரு சகோதரர், அவருடைய பேர் ராமச்சந்திரன். அவர் ஒரு அனுபவத்தை எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதத்தை எழுதியிருந்தார். அவருக்கு இப்பொழுது 58 ஆகிறது. அவர் பிறக்கும் பொழுதே அவர் கண்ணில் ஒரு குறைபாடு, அதாவது வலது கண் மாறு கண்ணாக இருந்தது. ஒரு கண்ணு தான் கரெக்டாக இருக்கும், இந்த இடது கண், வலது கண் மாறு கண்ணாக அப்படியே விலகி இருக்கும், கருப்பு விழி விலகி மாறு கண்ணாக இருக்கும், பிறவிலேயே. அது ஒரு பிறவி குறைபாடு. அதனால டாக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பா, சொல்லியிருப்பான், இது பிறவிலேயே குறைபாடு, ஒன்று செய்ய முடியாது என்பதாக. இப்போ 58 ஆகிவிட்டார். இப்போ பாருங்க, இந்த சமயத்தில் அவர் நம்ம டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது சாட்சிகளையெல்லாம் பார்த்தார்ல, இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்கிறாரே, இப்படிலாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்குறாரே, நான் இதுவரைக்கும் என் மாறுக்கண்ணை சுகமாக்கன்னு இயேசுகிட்ட கேட்கவே இல்லையே, ஏன் அவர் ஏன் என்னை சுகமாக்கலை, நான் கேட்கலை, இன்னைக்கு கேட்கணும்னு சொல்லி அவர் கை வைத்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய வலது கண்ணில் கை வைத்து அவரே ஜெபிச்சிருக்கிறார். ஊழியக்காரன்ட்ட போல, அது வேறு யாருக்கிட்டையும் போகலை, தானே ஜெபிக்கணும். அப்போ வந்து தானே கேட்கணும் இயேசுக்கிட்டேன்னு சொல்லி அவரே ஜெபித்திருக்கிறார். கண்ணில் கை வைத்து ஜெபிச்சார். பாருங்கள், கையை எடுத்த உடனே மாறு கண்ணு நல்ல கண்ணாய் மாறிவிட்டார், சரியாகிட்டு. கண்ணாடியில் போய் பார்க்குறாரு, இப்போ தெளிவாக இருக்குது, ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னால் 58 பிறவி குறைபாடு மாறு கண், ஒரே ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணினார். அப்போ இயேசு அவருக்காக எவ்வளோ நாள் காத்திருந்திருக்கார் பார்த்தீங்களா? இவன் இப்போ ஜெபம் பண்ணுவான், அற்புதம் செய்யலாம் என்று. நிறைய பேர் நம்ம கேட்காதனால தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்காக ஜெபிக்கிற ஆளை நீ ஏன் தேடுற, நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னா ஆண்டவர் காத்திருக்கிறார். அதனால நீங்கள் ஜெபிக்கணும்.
இந்த சகோதரனுக்கு ஆச்சரியமாய், குடும்பத்தார் ஆச்சரியம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறவங்களும் ஆச்சரியம், என்ன உன் கண்ணு சரியாயிட்டு நேராயிட்டு எப்படி, நான் ஜெபம் பண்ணேன், இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புத சுகம் கொடுத்துட்டார், அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும்னே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? சரியா? அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் இந்த லூக்கா 18:1 வாசிக்கும் போது, ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் விடாதபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். தானியேல் 6:10 வாசிக்கும் போது, தினம் 3 தானியேல் ஜெபம் செய்வாராம், அந்த பழக்கம் அவருக்கு இருந்தார். இயேசு பாருங்க, Mark 1:35 அதிகாலையில் இருட்டோட போய் ஜெபிக்கிறார், அதோடு நின்று விடலை. Matthew 14:23 வாசிக்கும் போது, சாயங்காலத்தில் போய் மலையில் ஏறி ஜெபம் பண்ணுகிறார். Luke 6:12 வாசித்தான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க வைங்க, ஸ்கூலு படிக்கிற இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஸ்கூலுக்காக காலேஜுக்காக ஜெபம் பண்ணுங்க, உடன் படிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, டீச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஸ்கூலுக்காக காலேஜ் யூனிவர்சிட்டிக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்கிறவங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கிறாரு. 1 Timothy 2:1 ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆண்டு சொல்லுகிறார்? நம் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். அதிகாரத்தில் உள்ளவங்க, அதிகாரிகள், நீதித்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, கல்வித்துறையில் பணி செய்கிறவங்க, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க, எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். யோசித்து பாருங்க, அப்படி ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு யாருக்காகலாம் ஜெபிச்சிங்க? ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? உங்கள் சபை பாஸ்டருக்காக, போதகருக்காக ஜெபம் பண்ணினீங்களா? பக்கத்து வீட்டார், எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஐயோ, அவங்களாம் கிறிஸ்தவங்க கிடையாது அப்படின்னா என்ன? கிறிஸ்தவங்க இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கூடாது ஆண்டு சொல்லியிருக்கிறாரா? எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவங்களையும் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கணும். இப்படி எல்லாருக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சகோதரி பில்லி சூனியத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க, யாரும் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. இது இன்றைக்கு நம்ம நடந்து கொண்டு எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டு இருக்கிறதே பார்க்க முடிகிறாரு. ஏன்னா இந்த பொறாமை கொண்ட மக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த பில்லி சூனியம் மந்திரவாதம் இருக்கும். இந்த மந்திரவாதம் செய்கிற ஆளுக்கால காசு சம்பாதிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறவன், அதனால் அப்படி பாதிக்கப்பட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குமா அவங்களுக்கு, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி, ராத்திரிலாம் தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பாருங்கள், பகல் நேரத்தில் தூங்கி பார்க்கலாம், நைட்டில் தூங்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பகலில் தூங்கலான்னா பகலில் கூட பேர் சொல்லி கூப்பிடும், அந்த ஆவி வந்து நின்று கூப்பிடும். அப்போ பாருங்களேன், பிசாசுக்கு கூட வல்லமை உண்டு. அது நம்முடைய டிஸ்டர்ப் பண்ணுற வல்லமை, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற வல்லமை, தீமை செய்கிற வல்லமை பிசாசுக்கு உண்டு. பாருங்கள், அவங்க அப்படியே கல்லங்க பண்ணி கொண்டு இருந்தான். அவங்கையும் பார்த்தாங்க, எத்தனையோ போராடி பார்த்தாங்க, ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்குமா? நல்லா தூங்கிட்டா தட்டி எழுப்பு ஆள் இருக்காரு. எழுப்பி பார்த்தா அப்போ ஒரே பயம், கலக்கம், என்ன கஷ்டம் பாருங்க. அப்பொழுது பாருங்க, அவங்க நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாங்கல்ல, ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கலாம் வாங்க, நம்ம தேசத்துக்கெல்லாம் ஜெபிக்கன்னு கேட்ட உடனே, நான் யாருக்குமே ஜெபிக்கிறதில்லை, நானே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இனிமே இந்த கஷ்டம்லாம் இருக்கட்டும், நான் என் தேசத்துக்காக, தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த மாதிரில தினம் 3 ஜெபம் பண்ணுவாங்களாம். காலையில், மத்தியானம், சாயங்காலெல்லாம் தினம் 3 ஜெபத்தை அவங்க வந்து செய்ய ஆரம்பித்தாங்க, தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்களா. ஆண்டவுடைய வல்லமை தோட்டார். ஒரு நாள் அந்த அஸ்வத்த ஆவி அவளை விட்டு விலக்கி போனார், பில்லி சூன்யம் அழிந்து விட்டார். பாருங்க, அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே விடுதலை. நீங்கள் ஜெபித்த உடனே உங்களுக்கு சுகம் உண்டாகும், ஜெபித்த உடனே விடுதலை உண்டாகும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா சூழ்நிலைகள் மாறும், முன்பு போல எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிவிடும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் அதான், நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிலாம் ஜெபிக்க முடியுமாங்க?
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பவுமே முழங்கால் நின்று ஜபாரிக்குள்ளே ஜெபித்து கொண்டு இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. அதிகாலை எழும்பி நல்ல வேதம் வாசித்து ஒரு மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வேலை இருக்குது, படிக்க போகிறவங்க படிக்க போன பிஸ்னஸ்ஸு பொறுப்புகள் இருக்கிறது, எங்களை மேல ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் இருக்கிறாரு, அதில் நாங்கள் ஜப நேரத்தை ஒதுக்குகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியே போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி ஜெபம் வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஒரு வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பு டீச்சர் வரும்போது இந்த கணக்கு டீச்சருக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, சயின்ஸ் டீச்சருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, அந்த வகுப்புக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி பழகுங்க. எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கமுடையவளாக மாறிட்டீங்கன்னா சின்ன சின்ன ஜெபம் கூட தேவனரை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவார். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறது தான் இடைவிடாத ஜெபம். அப்போ நம்முடைய ஆத்மா எப்பவும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும், நம்முடைய கனெக்ஷன் எப்பவும் ஆண்டவரோடு கூட இருக்கும். வேலை ஸ்தலத்திலும் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்தலத்திலும் படிக்கிற இடத்திலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பணிகளுக்கு நடுவிலும் எந்த தடையும் இல்லாதபடி நம்முடைய இருதயம் தேவனோடு இயேசுவோடு இணைந்திருக்கும். நான் பாருங்க, டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணுவேன். முதலமைச்சருக்கு அமிச்சா அவருக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவேன். பிரதமர் காமிச்சா அவருக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு பிரச்சனை பற்றி காமிச்சாங்கன்னா இந்த டாஸ்மார்க் கடைக்கு ரொம்ப பெண்கள் போராடுறாங்கன்னு ஆண்டவரே இந்த டாஸ்மார்க் கடை ஒளியட்டுன்னு ஒரு ஜெபம் பண்ணுவேன். விவசாயிகள் போராட்டம் நடத்தின அந்த விவசாயிகளுக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணுவேன். இந்த வாலிபர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஆண்டவரே எங்கள் தற்கொலை ஆவி விலகட்டும், எங்கள் வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ள அவனுடைய பயத்தை மாற்றும் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஜெபம். செய்தித்தாளில் நியூஸ் வாசித்தாலும் ஒரு இதை வாசித்தாலும் அதுக்காக மனசில் ஜெபம் ஓடும். அதை தான் இயேசு சொல்லுகிறார், இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்ல, எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அப்போ சீக்கிரத்தில் கர்த்தர் அப்போ தான் உங்களுக்கு நியாயம் செய்ய முடியும். யாருக்கு செய்வார்? இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் ராத்திரி படுக்க போக வரைக்கும் ஜெபம். நீங்கள் அதில் நல்லா இந்த ஜெபத்தில் வந்துட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் ராத்திரி நித்திரை பண்ணும்போது கூட எங்களுடைய சரீரம் இழைப்பாரும், உங்களுடைய ஆவி தேவனோடு பேசி கொண்டிருக்கும். உங்களுடைய ஆவியில் ஒரு ஆண்டவரோட தொடர்பு வந்துடும் உங்களுக்கு. நீ காலையில் எழும்புன்னு நினைப்பாங்க, ராத்திரிலாம் நான் ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி நினைச்சேனே. தேவனுடைய தொடர்பில் இருப்பீங்க, உங்களுடைய ஆவி ஆண்டவருடைய தொடர்பில் இருக்கும், சரீரம் இழைப்பாரும், உங்களுடைய ஆவி ஆண்டவருடைய தொடர்பில் இருக்கும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பாருங்கள், எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும், எப்போவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரியா? மூணாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த சோர்வுக்கு தெரியுமா, இதுதான் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். ஜபத்திற்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற ஆயுதம் சோர்வு. நம்மளை சோர்ந்து போகப்போ ஜெபம் பண்ணி என்னங்க நடந்துச்சு? நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், நான் ஒரு மார்க்கு போச்சேன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சோர்ந்துருவாங்க. நான் ஜெபம் பண்ணேன், கடைசி நேரத்தில் எனக்கு வேலை இல்லாமல் போச்சே, நானும் தான் ஜெபம் பண்ணேன், கடைசி நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சில காரியங்களுக்கு நம்ம விரும்பினபடி பதில் வராவிட்டால் சோர்வு வந்துடும். தாமதம் ஏற்பட்டாலும் சோர்வு வந்துடும். இல்லை, சிலருக்கு 6 மாதம் வந்துட்டேங்க, கடந்து வந்துட்டேன், மார்ச் மாதத்துலேருந்து இப்போ பாருங்கள் அக்டோபர் மாதம் வந்துட்டு இன்னும் ஒரு முடிவு வரலையே, அப்போ இனிமேல் எவ்வளோ காலம் ஒரு மன சோர்வு வந்திருக்கிறா? ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே, சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்வேன், அவ்வளோதான். ஆனால் நீ உன் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது, நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சோர்வு என்பது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம், ஆனால் நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சில சமயத்தில் சில வருடம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவோம். பெற்றுக்கொள்ள வர நம்ம ஜெபிக்கணும், அப்போ தான் அந்த முடிவான ஆசீர்வாதத்தை காண முடியும். பாருங்கள், ஒரு சமயம் பாருங்கள், 5 வருஷமாக ஒரு சகோதரி ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சாங்களாம், கடன் பிரச்சனை. அந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க, 5 வருஷமாக ஜெபம் பண்ணேன், கடன் பிரச்சனை மாறணும் மாறணும் மாறணும்னு சொல்லி, ஆனால் கடன் பிரச்சனை மாறவே இல்லை. நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலையே, ஏன் இந்த கடனுக்கு ஒரு முடிவு வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன், அது பெரிய பாரம், கடன்காரங்க நெருக்கும் போது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு மனவேதனை. அது மாதிரி நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் முடிவு வரலேன்னு நீங்களும் அப்படி கஷ்டத்தில் இருக்கிறீங்களா?
அந்த சமயத்தில் ஆவியானவர் பலப்படுத்தினார். ஒரு செய்தி மூலமாக, சாட்சி மூலமாக சொந்து போகாமல் ஜெபம் பண்ணு, தொடர்ந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் கடன்காரங்க டைம் கொடுத்துட்டாங்க. இந்த தேதிக்குள்ளே நீ கடனை கொடுக்காட்டா அவ்வளோதான், நான் வந்து ஆக்ஷன் எடுத்துருவேன், உங்களுக்கு அவமானமாக போயிடுன்னு சொல்லி உடனே இன்னும் பெரிய போராட்டம். அந்த டைம் கொடுத்துட்டாங்களே, ஆனால் அவங்க ஜெபிக்கிறாங்க, தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியாவது அற்புதம் செய்வார்னு. கடைசியில் என்ன நடந்திரு பாருங்க, அவன் எந்த நாள் கெடு கொடுத்தானோ அந்த கடன் கொடுத்தவன், உங்களை அவமானமாக்கிடுவேன், நீங்கள் கடனை திருப்பி செலுத்தாட்டா இந்த நாளுக்குன்னு சொன்னானோ, அந்த நாளுக்கு முந்தின நாள் தேவன் கடனை எல்லாம் கொடுத்து முடிக்க உதவி செய்துட்டார். பெரிய ஒரு அற்புதம். 2 லட்சத்துக்கு அதிகமான பணம் அவங்களுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் கத்தர் ஒரு அற்புதம் செய்துட்டார். எப்படி நடந்தது? சோர்ந்து போகாமல் அவங்க ஜெபித்ததுனால. 5 வருஷமாக ஜெபிக்கிறேன், பிரச்சனைக்கு முடிவு வரலையே. சில சமயத்தில் தேவன் நம்முடைய ஒரு ஜெபம் பூரணமாகும் வரைக்கும் காத்திருப்பார். அதனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். அதுதான் இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு, சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பவுமே ஜெபிக்கணும்னு சொல்லி. இப்போ கொள்ளை நோய், கொரோனா, உலகமே பயந்து கொண்டு இருக்கிறாரு. கொள்ளைனா எப்போ முடிவுக்கு வரும்? சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இது முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? திரும்பவும் வேறு விதத்தில் கொள்ள நோய் வரும், பஞ்சம் வரும். இது கடைசி காலம். இது கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் லூக்கா 21 எழுதி இருக்கிறாரு. கடைசி காலத்தில் இயேசுவுடைய வருகைக்கு முன்னால் கடைசி கால பஞ்சம், கொள்ள நோய், பூமி அதிர்ச்சி வரும், இயற்கையினால் பல அழிவுகள் வரும். இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு வந்து கடைசி கால ஆபத்துகள் என்பதாக தெய்வ மனிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த கடைசி கால ஆபத்து வந்தால் எப்படி தப்புறது? இப்போ கொள்ள நோய், பூமி அதிர்ச்சின்றீங்க, பஞ்சோன்றீங்க, எப்படி இந்த ஆபத்துக்கெல்லாம் தப்புறது? இயேசு ஒரு வழி சொல்லியிருக்கிறார் பாருங்க. லூக்கா 21:35-36 வாசிக்கிறேன். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ இந்த ஆபத்துக்கு நம்ம தப்பணுமானா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மருந்து இருக்குது. கொரோனாவுக்கு ஒரு மருந்து இருக்கு, என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபந்தான் உங்களை பாதுகாக்கும். ஆண்டவரே சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இனி சம்பவிக்க போற இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்க தப்ப வேண்டுமானால், அந்த ஆபத்துகள் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க வேண்டுமானால், நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் என்று சொல்கிறார். நோ அதர் ஷார்ட்கட்டு, ஒரே வழி இதுதான், எப்பொழுதும் ஜெபம். ஜெபத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. இயேசு சொன்னார், இதுக்கு மேலே வேறு யார் என்ன பேசினாலும் அது ஆண்டவுடைய வார்த்தையாக இருக்க முடியாது, அது பிசாசனுடைய ஏமாற்றுகிற காரியமாக இருக்கும். இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் தப்பி பிழைக்கணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம பாதுகாப்பாக இருக்க ஒரே வழி ஜெபம். ஜெபிக்கிறவங்களை பாதுகாப்பார். அது சுயநலமாக ஜெபிக்கிறவங்களே இல்லை, தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க மேலே தான் தேவன் கரிசனையாக இருந்து பாதுகாப்பை அருளுவார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இந்த கொள்ள நோய் முற்றிலும் அழிகிறது மாத்திரம் அல்ல, இதற்கு பிறகு எந்த ஆபத்து வந்தாலும் கூட நான் பாதுகாப்பாக இருப்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெப ஆவியை எனக்கு தாரும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவேன், அதற்கு எனக்கு கிருபை தாரும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் தருவார். அப்போ உங்களுடைய சொந்த தேவை, சுகம், கடன் பிரச்சனை மாற, பணத்தேவைகள் சந்திக்கப்பட, கற்பத்தின் கனி, பிள்ளைகளுடைய படிப்பு, எனி பிளஸ்ஸிங், எந்த ஆசீர்வாதத்துக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டீர். சீக்கிரத்தில் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கப் போகிறீர். சீக்கிரத்திலே வழிகளை திறக்கப் போகிறீர். சீக்கிரத்திலே அற்புதங்களை நாங்கள் காணப்போகிறோம். ஆனால் நீர் எதிர்பார்த்தபடி நாங்கள் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கிருபை தாரும், ஜெப ஆவியை தாரும்.
தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாரும், விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தாரும். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபை அருளுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஜெப ஆவியை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும். என் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, எங்கள் பட்டணத்தின் மக்களுக்காக ஆண்டவரே, என் கண் முன்னால் இருக்கிற ஜனங்கள், என்னை நேசிக்கிற மக்கள், எங்கள் தெருவில் இருக்கிற மக்கள், ஊரில் இருக்கிற மக்கள், என் கூட படிக்கிற மக்கள், வேலை செய்கிற மக்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், விடாப்பிடியாக ஜெபிக்கணும், காரியங்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். யார் யார் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க மேலே ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை அருளி செய்யும் தகப்பனை. யார் யார் வியாதியோடு, வேதனையோடு, நெருக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க மேல உம்முடைய தழும்புள்ள கரைத்து வைத்து பூரண சுகத்தை கொடுப்பீராக. யார் யாருடைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், வேலை காரியத்தை வாய்க்க பண்ணும், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், கற்பத்தின் கனியை கத்தர் வாய்க்க பண்ணும், பிசினஸ் காரியத்தை வாய்க்க பண்ணும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை வாய்க்க பண்ணும், சகல தடைகளும் விலகட்டும், வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணும், நன்மைகளை கண்டு மகளை செய்வீராக. உம்முடைய கரம் தொடுகிறதற்காய், அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று சொன்னீரே, அந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை அவள் காணட்டும். இந்த மாதத்தில் அவருடைய வாழ்க்கையில வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடக்கட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு நீதி செய்வார், உங்களுடைய காரியங்கள் அற்புத மாற்றத்தை காண்பீங்க. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. நம்முடைய தேசத்திலும் எல்லா சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் மாறுவதை காண்போம். ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.